அம்மா ஹாய் செல்லம்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க பூஜா குட்டி தான் சமைச்சிருக்காங்க சுட சுட சோறு சூப்பரா ஒரு முருங்கைக்கீரை கடைசல் பண்ணிருக்காங்க பட்டு எப்படி இவ்வளவு சூப்பரா கடைஞ்சு வச்சிருக்க பட்டு செம்மையா இருக்கு மிக்சியில தானே போட்டு ஓட்டி போட்ட ஏன்னா இவ்வளவு நைஸா எல்லாம் நம்மளால கடையவே முடியாது என்ன வலிக்குதுன்னு சொன்ன ஆமா ஆமா அத சொல்றேன் அத சொல்றேன் இது சமையல பாத்துட்டு சொல்லலாம் சரியா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிருக்காங்க முருங்கைக்கீரைக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை ஃபேமிலிக்கு முட்டை வறுவல் முட்டை என்னதுக்கு தைலம்னு கேக்குறேன் எனக்கு கை காலெல்லாம் அப்படியே இழுக்குதுமா அப்படின்னு எனக்கு பயமுறுத்துது இழுக்குதுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் நல்ல நல்லதான் நம்ம சத்தா சாப்பிடுறோம் எல்லாம் பண்றோம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே தோல் உரிச்சு நானே கட் பண்ணி குடுக்குறேன் இவ்வளவுலாம் பண்றேன் என்னதுன்னு கேட்டா அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து தூங்கி ஏஞ்சிது நல்லா ஏஞ்சிட்டதுக்கு அப்புறம் வலிக்குதாமான்னு கேட்டா மறுபடியும் வலிக்குதுன்னு சொல்லுது ஹாஸ்பிட்டல் போலாம் வாப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வா தண்ணி முதல்ல குடி தண்ணி குடிச்சிட்டு டீ குடி அப்படி எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த கேப்ல என்ன பண்ண ஒரு கைப்பிடி சோத்துக்கு போடுறது எடுத்து நல்லா சுத்தி ஃபுல்லா போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே கை கால் வலி எல்லாம் போயிடுச்சான் எங்க அம்மா சொல்லுவாங்க கன்றிஷ்டி பட்டா கை கால் வலி உடனே வரும் சுத்தி போட்டா சரியாயிடும் எங்க அம்மா நிறைய வாட்டி இதை எனக்கு பண்ணி விட்டு இருக்காங்க எங்க அம்மா அந்த புள்ளி எல்லாம் வச்சிருக்காங்க கருப்பு வெள்ளையில புள்ளி எல்லாம் வைப்பாங்க கை வலிக்கலாம் நல்லா இருக்கும்பா திடீர்னு வலிக்கும் அப்பெல்லாம் நீங்க பெருசா அழட்டிக்காதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சோத்துக்கு போடுறது எடுத்து நல்லா சுத்திட்டு அத தண்ணியில போடும் கழனி பானையில போட்டுருங்க இல்ல இல்ல இது எனக்கு நார்மல்னால இப்படி பண்ணதுனால சரியா போச்சு ஹெல்த்தியா இருக்கும் திடீர்னு கை கால் வலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கந்திருஷ்டி ஏதாவது ஒண்ணுத்துலதான் இருக்கும் கண்டிப்பா நிறைய பேர் நீங்களே சொல்லிருக்கீங்க அம்மா சுத்தி போடுங்க பூஜாவுக்கு சுத்தி போடுங்க இப்படி எல்லாம் சொல்லுவோம் எனக்கு வலிச்சது தெரியுமா அது எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு எப்பவுமே ஒரு கைதான் வலிக்கும் சும்மா அது ஏதாவது பண்ணா வலிக்கும் இப்ப சம்பந்தமே இல்ல நான் ஒண்ணுமே இல்ல வீட்டுலதான் இருக்கேன் எதுவுமே பண்ணுமே பண்ணல டான்ஸ் ஆடல என்ன பண்ணல வலிக்கணும்னு பயந்து நான் இப்படி கூட கேக்குறேன் பூஜை நேத்திக்கு சப்பாத்தி மாவு நீயே திரட்டி சுத்தி அதனால கை வலி வந்துருச்சாமான்லாம் கேக்குறேன் அதுக்கப்புறமா இல்லம்மா திடீர்னு தான் வலிக்குது ஓகே தெரியும் நேத்து நைட்டே வலிக்க ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வெளிகாலையில்தான் வலிக்கவே ஸ்டார்ட் ஆச்சு அதனால நிறைய தண்ணி குடிமா நிறைய தண்ணி குடிக்கலன்னா கூட அந்த நரம்பு இழுக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் நிறைய தண்ணிக்கு நம்ம தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் ஏன்னா எல்லாம் படிக்க கேட்டு அனுபவத்துல சொல்ல கேட்டு தெரிஞ்சதுதான் நம்ம அது அது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது பண்ணிக்கிட்டாலே சரியா போயிடும் நல்லா ஆயிடுச்சு கடவுளுக்கு நன்றி இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி ஏன்னா நிஜமா ஒரு மாதிரி ஆயிட்டு என்னடா தீபாவளி வருது பூஜை இப்படி எல்லாம் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளா சுத்தி போட்டவனே சரியா போயிடுச்சு குழந்தை இப்ப நல்லா அதான் சமைச்சிருக்கா அதுக்குதான் கேட்டேன் கடைஞ்சதுக்கு இல்ல மிக்சியில போட்டு ஓட்டு சூப்பரா பண்ணி வச்சுட்டாங்க எப்படியோ அதுக்கப்புறம் பூஜை குட்டி வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க பிரம்மண மாதிரி சாப்பிட போறோம் இன்னைக்கு ஒரு புடி செல்லா குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருக்கீங்க சூப்பர் சூப்பரா போட்டுட்டு இருக்கிறீங்க நேத்துக்கு ஜிஆர்டி வீடியோ போட்டிருந்தோம் அது நிறைய வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க நம்மளும் வந்து ஜிஆர்டியில் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் நான் எப்பயும் சொல்றதுதான் சின்ன சின்ன அமௌண்ட் மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி கட்டுறது நம்மளால முடிஞ்சது நம்ம உழைப்பு வருமானம் அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி நம்ம சின்ன அமௌண்டா சேர்த்து வச்சா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல உங்களுக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும் என்னோட அனுபவத்துல சொல்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் தான் சொல்லி முடிச்சாச்சு இதெல்லாம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா வாழ்க வளத்துடன் எல்லா சேனல்லையும் பலகாரம் போட்டாங்க ஆனா நம்ம சேனல்ல என்ன ஒரு பலகாரமும் போல நேரம் இல்ல பலகாரம் மாவு சேல் பண்றதுக்கே கரெக்டா இருக்குது இப்ப கூட வந்து காலையில இருந்து முறுக்கு மாவு அதிரச மாவு எல்லாம் பரபரப்புன்னு போயிட்டு இருக்குது ஏன்னா ஆன்லைன் தான் பண்ண முடியல ஒரு வாரம் கொரியர்லயே விட்டாங்க இல்லையா நியர்பை சென்னை குன்றத்தூர்ல இருக்கவங்க நம்ம கடையில வந்து ஷாப் வந்து வாங்கிக்கோங்க தீபாவளிக்கு ஒரு நாள் லீவு மறுநாள் அமாவாசை இல்ல மட்டும்தான் ரெண்டு நாள் தான் லீவு மத்தபடி ஷாப் எப்போதும் போல இருக்கு சண்டே லீவு சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்போதும் ஓய்வு தான் லீவு தான் சோ தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க சத்துமாவை பாப்பாக்கலன்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க நம்ம கடையில இருக்கு சரிங்களா உங்க வீட்டுல பலகாரம் எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.